हेलो फ्रेंड्स, वेलकम टू अवर चैनल। இன்னைக்கு நம்ம வீடியோல சாப்டர் 1ல இருக்கிற எக்சர்சைஸ் 1.1 ஓட क्वेश्चन நம்பர் 6 பார்க்க போறோம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா மூணு செட் கொடுத்திருக்காங்க, A, B and C. C டைரக்டா ரோஸ்டர் ஃபார்ம்ல கொடுத்துட்டாங்க, ஏவும் பியையும் செட் பில்டர் ஃபார்ம் ரூல் ஃபார்ம்ல கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதிட்டு ஒரு மூணு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, யூனியன், இன்டர்செக்ஷன் அண்ட் இன்னொரு ஒரு ஈக்குவேஷன் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு ஈக்குவேஷனையும் நம்ம வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ தட்ஸ் இட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த டிஸ்கிரிப்டி, அதாவது இந்த செட் பில்டர் ஃபார்ம்ல இருக்க செட்டை எப்படி ரோஸ்டர் ஃபார்ம்ல எழுதுறது அப்படின்றத பார்ப்போம். சோ எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர், டபுள்யூனா ஹோல் நம்பர், என்னா நேச்சுரல் நம்பர். சோ இத பத்தி நான் டீடைல இன்ட்ரோடக்ஷன் வீடியோல சொல்லியிருக்கேன், அதை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், நீங்க பாருங்க. சோ எக்ஸ் வந்து ஹோல் நம்பர் விச் இஸ் நத்திங் பட் லெஸ் தென் டூ. சோ எக்ஸ் வந்து லெஸ் தென் டூல இருக்கிற ஹோல் நம்பர். ஹோல் நம்பர் வந்து ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ப ஜீரோல இருந்து ஸ்டார்ட் ஆகி டூக்கு கீழே இருக்க ஹோல் நம்பர் வந்து 0.1. சோ ஏ முடிச்சாச்சு. தென் பி வந்து நேச்சுரல் நம்பர் which is nothing but greater than 1. So 1 க்கு மேல lesser than or equal to 4. So 1 க்கு மேல இருக்க natural number என்னது? 2, 3 and equal to 4. So 2, 3, 4. So C வந்து எனக்கு 3.5. So A, B, C எழுதியாச்சு. என்னோட ஈக்குவேஷன் 1 இப்போ வெரிஃபை பண்ணலாம். ஸோ இதுல ரெண்டு பார்ட் இருக்கு, LHS, RHS. ஸோ LHS ஃபர்ஸ்ட் போட்டுட்டு அதுக்கப்புறம் RHS போட்டு LHS-ம் RHS-ம் சேமா வருதான் கம்பேர் பண்ணி பார்த்து ப்ரூவ்டு இல்லை ப்ரூவ் பண்ண முடியலன்னா இட்ஸ் நாட் ஈக்குவல் அப்படின்னு போட்டு முடிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பா இது ப்ரூவ் பண்ண முடியும், பிகாஸ் வெரிஃபை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரூவ் பண்ண முடியலன்னா தப்பு. ஓகேங்களா? ஸோ பி யூனியன் சி. ஸோ இதுல இன்னொரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நீங்க யூனியன்னா என்ன, இன்டர்செக்ஷன்னா என்ன. யூனியன்னா ரெண்டு செட்ல இருக்க எல்லா எலிமெண்ட்ஸையும் சேர்த்து எழுதுறதுக்கு பேரு யூனியன். இன்டர்செக்ஷன் என் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. இன்டர்செக்ஷன்னா ரெண்டு செட்டுக்கும் காமனா இருக்க நம்பரை எழுதுறதுக்கு பேரு தான் இன்டர்செக்ஷன். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி கொடுத்துருக்காங்க. பிலையும் சில இருக்க நம்பரை சேர்த்து நோ ரிப்பீட்டேட்டிவ் இருக்கக்கூடாது. ஸோ 2, 3, 4, 5. ஸோ இதுதான் என்னோட பி யூனியன் சி. இதுல இருக்க ரெண்டு நம்பரையும் ரிப்பீட்டேஷன் நம்ம எலிமெண்ட்ஸ் எலிமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகாம எழுதியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பி யூனியன் சி போட்டோம்னா இப்போ ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஸோ ஏ கிராஸ் பி யூனியன் சி போடுறேன். ஏ எழுதிட்டேன், பி யூனியன் சி எழுதிட்டேன், இது ரெண்டுத்துக்கும் கிராஸ் பண்றேன். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவுமே கிராஸ் ப்ராடக்ட்ல போடுற மாதிரி ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் எடுத்துட்டு 0.1, then 0.3 and 0.4 and 0.5. So 0 ஓட எல்லா எலிமெண்ட்ஸையும் பேர் பண்ணணும். So 0.2 and 0.3 and 0.4 and 0.5. ஓகேங்களா? ஸோ 0.2, 3, 4, 5. ஸோ தட்ஸ் இஸ். அதே மாதிரி 1 ஓட பேர் பண்ணணும். 1.2 and 1.3 and 1.4 and 1.5. ஓகேங்களா? ஸோ 1.2, 1.3, 1.4, 1.5. ஸோ என்னோட LHS ஈக்குவேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் RHS. ஏ கிராஸ் பியும் ஏ கிராஸ் சியும் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏ கிராஸ் பி பண்ணணும். ஸோ ஏ கிராஸ் பி என்னது? 0, 1. ஏ வந்து 0, 1, பி வந்து 2, 3, 4. ஸோ இது ரெண்டுத்தையும் பேர் பண்ணுங்க. இது ரெண்டுத்தையும் எப்படி பேர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் 0 பேர் பண்ணுங்க. 0 கூட இது மூணுத்தையும் பேர் பண்ணுங்க. ஸோ பண்ணீங்கன்னா 0.2, 0.3, 0.4. ஓகேவா? தென் 1 பேர் பண்ணுங்க. 1.2, தென் 1.3, தென் 1.4. ஓகே, ஸோ அவ்வளோதான் என்னோட ஏ கிராஸ் பி முடிஞ்சு போச்சு. ஸோ புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் ஏ கிராஸ் சி பண்ணுங்க. ஏ கிராஸ் சி எப்படி பண்ணுவீங்க? ஸோ அதே மாதிரிதான் சிம்பிள். ஏ கிராஸ் சி பண்ண மாதிரியே, சாரி, ஏ கிராஸ் பி பண்ண மாதிரியே, ஏ கிராஸ் பி பண்ண மாதிரியே ஏ கிராஸ் சி பண்ணுங்க. ஸோ எப்படி பண்றது? 0 எடுத்துக்கோங்க, 3, 5 பேர் பண்ணுங்க. 0.3, தென் 0.5, தென் 1.3, 1.5. ஓகே, ஸோ 0.3, 0.5, 1.3, 1.5. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஸோ ரெண்டுத்துக்கும் யூனியன் எழுதணும். ஸோ யூனியன்னா ரெண்டுத்தையும்
கம்பைன் பண்ணி எழுதுறோம். சோ இதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுங்க ரிப்பீட்டேஷன் இல்லாம. சோ 0.1, 0.2, 0.3, 0.4 அதுக்கப்புறம் இங்க ஜீரோல ஏதாவது இருக்கா பாருங்க 0.5 ஓகேவா. சோ 0.2, 0.3, 0.4 ஏன்னா அசெண்டிங் ஆர்டர் எழுதுறேன். 0.3 ஆல்ரெடி எழுதியாச்சு, 0.5 அதுக்கப்புறம் 1.2, 1.3, 1.4 தென் 1.5. சோ அவ்வளவுதான் என்னோட ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி எழுதிட்டேன். சோ இது பாருங்க 0.2, 0.3, 0.4, 5 and 1.2, 1.3, 1.4, 1.5. சோ இது வந்து பாத்தீங்கன்னா என்னோட எல்எச்எஸ் ஈக்குவேஷனோட மேட்ச் ஆகுது. சோ என்ஸ் ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2, LHS is equal to RHS. My equation is equal. So, hence it's verified. So, இப்போ யூனியனுக்கு பண்ண மாதிரியே இன்டர்செக்ஷனுக்கு. So, first வந்து பாத்தீங்கன்னா BNC பண்ணிக்கோங்க. BNCனா B-க்கும் C-க்கும் என்ன காமனா இருக்கு எலமெண்ட் இங்க பாத்துங்க, கம்பேர் பண்ணுங்க. 3 மட்டும்தான் ரெண்டுத்துக்கும் காமனா இருக்கு. சோ 3. இப்போ ஏவோட ஏ கிராஸ் BNC பண்றேன். சோ சிம்பிள், ஃபர்ஸ்ட் ஜீரோவோட 3-ஐ பேர் பண்ணுங்க 0.3, தென் 1-ஓட பேர் பண்ணுங்க 1.3. சோ இதுதான் என்னோட ஈக்குவேஷன் 1, which is nothing but A cross B and C. So, இப்போ A cross B யும் A cross C யும் நம்ம ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன்ல பண்ணிருக்கோம். சோ அதை அப்படியே இங்க ரிப்பீட் பண்ணுங்க. சோ A cross B யும் A cross C யும் இங்க பண்ணிருக்கோம் பாருங்க. சோ A cross B யும் A cross C யும் பண்ணிருக்கோம்ல. சோ இதை அப்படியே இங்க ரிப்பீட் பண்ணுங்க ஓகேங்களா. சோ இப்போ ஏ கிராஸ் பி க்கும் ஏ கிராஸ் சி க்கும் என்ன காமனா இருக்குன்னு பாருங்க. சோ காமனா இருக்குன்னா ஜஸ்ட் ஒண்ணுமே இல்ல, ஏ கிராஸ் பி ல இருக்க ஒரு ஒரு எலமெண்ட்டையும் இங்க எடுத்து இங்க இருக்கான்னு பாருங்க. ஏ கிராஸ் பி ல 0.2 இங்க இல்ல, இதுல இல்ல, ஏ கிராஸ் சி ல இல்ல. சோ அடிச்சு விட்டுருங்க. 0.3 இருக்கா, இருக்கு, அதை அப்படியே விட்டுருங்க. 0.4 இல்ல, கட் பண்ணி விட்டுருங்க, தூக்கிடுங்க. 1.2 இருக்கா, 1.2 இல்ல, கட்டு. 1.4 இருக்கா, 1.4 இல்ல, கட்டு. சோ அப்ப மீதி என்னதான் இருக்கு, 0.3யும் 1.3யும் மட்டும்தான் இருக்கு. சோ அப்போ என்னோட ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி இஸ் நத்திங் பட் 0.1 and 0.3. சோ இப்போ என்னோட ஈக்குவேஷன் 1 வந்து 0.1, 0.3 கரெக்ட்டுங்களா. சோ என்னோட ஈக்குவேஷன் வந்து 0.1, 0.3. சோ ஈக்குவேஷன் 2 எனக்கு 0.1, 0.3. சோ ஹென்ஸ் மை ஈக்குவேஷன் 1 இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் 2, ஹென்ஸ் இட்ஸ் வெரிஃபைட். சோ அதுக்கப்புறம் என்னோட சப்டிவிஷன் 3. சப்டிவிஷன் 3 வந்து பாத்தீங்கன்னா ஏ யூனியன் பி பண்ணுங்க, அதுக்கப்புறம் கிராஸ் சி பண்ணுங்க, அதுக்கப்புறம் ஆர்ஹெச்எஸ் எடுத்து ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியும் போட்டுட்டு யூனியன் பண்ணி ரெண்டுமே சேம் ஆக்கான்னு பாருங்க. சோ ஏ யூனியன் பி ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதுங்க 0.1, 2, 3, 4. சோ தட்ஸ் இட், அப்படியே நான் சேர்த்து எழுதிட்டேன். இந்த ஏ யூனியன் பி யோட சி அப்படியே மல்டிப்ளை பண்றேன். சோ மல்டிப்ளைனா கிராஸ் ப்ராடக்ட் பண்றேன். கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்றது, சோ ஃபர்ஸ்ட் வந்து 0 எடுத்துக்கோங்க, 0.3 and 0.5. அதுக்கப்புறம் 1 எடுத்துக்கோங்க, 1.3, 1.5. தென் 2.3, 2.5 ஓகேங்களா. அதுக்கப்புறம் 3.3, 3.5 அதுக்கப்புறம் 4.3, 4.5. சோ தட்ஸ் இட். சோ என்னோட ஏ யூனியன் பி எழுதிட்டேன். சோ இப்போ இதோட வந்து என்ன பண்ணனும்னா கிராஸ் சி பண்ணனும் கரெக்ட்டுங்களா. சோ சாரி, ஏ யூனியன் பி போட்டுட்டு ஏ யூனியன் பி யோட கிராஸ் சி தான் பண்ணிருக்கோம். சோ என்னோட ஈக்குவேஷன் 1 வந்து முடிஞ்சிருச்சு. சோ ஈக்குவேஷன் 2க்கு வந்து எல்லா ஆர்எச்எஸ்க்கு வந்து ஏ கிராஸ் சியும் பி கிராஸ் சியும் பண்ணனும். சோ வாங்க பண்ணலாம். So first என்னோட ஏ கிராஸ் சி. சோ ஏ எழுதிட்டேன், சி எழுதிட்டேன். சோ ஜீரோவோட 3.5 பேர் பண்றேன். சோ 0.3 and 0.5. சோ என்னோட 0.3 and 0.5 தென் 1.3, 1.5. சோ அதுதான் இங்க எழுதியிருக்கேன். சோ அதே மாதிரி என்னோட பி கிராஸ் சி எழுதலாம். B cross C. So 2, 3, 4 ஓட 3, 5 பேர் பண்ணணும் ஓகேங்களா. சோ இப்போ 2 எடுத்துட்டு 2.3, 2.5 ஓகே. சோ தென் 3 எடுத்துட்டு 3.3, 3.5 தென் 4 எடுத்துட்டு 4.3, 4.5. சோ B cross C எழுதியாச்சு. சோ B cross C ஐயும் A cross C ஐயும் நம்ம என்ன பண்ணணும்னா யூனியன் பண்ணி எழுதணும். சோ ஏ கிராஸ் சி ல என்ன இருக்கு, 0.3, 0.5, 1.3, 1.5. சோ ஓகே, 0.3, 0.5, 1.3, 1.5 இதுல என்ன இருக்கு, 2.3, 2.5 and 3.3, 3.5
அண்ட் 4.3, 4.5 இது என்னோட ஈக்குவேஷன் ஒன். ஈக்குவேஷன் ஒன்ன பாருங்க நல்லா, 0.3, 0.5, 1.3, 1.5, 2.3, 2.5, 3.3, 3.5, 4.3, 4.5. ஓகே, சோ சொல்லி சொல்லி எனக்கு வாய் வலிக்குது. ஓகே, தென் இங்க பாருங்க ஈக்குவேஷன் ஒன்னுலயும் அதேதான் இருக்கு, செக் பண்ணி பாருங்க சேமா இருக்கு ஓகேங்களா. ஓகே, சோ என்னோட ஈக்குவேஷன் ஒன் இஸ் ஈக்குவல் டு ஈக்குவேஷன் டூ, LHS is equal to RHS. Hence my equation is verified. So that's it. So A, B, C எழுதிட்டு நம்ம மூணு ஈக்குவேஷன் வெரிஃபை பண்ணிருக்கோம். LHS is equal to RHS. So அதுதான் நம்மளோட question number 6. கண்டிப்பா இந்த சம்ம நீங்க பார்க்காம போட்டு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு புரியும். இந்த சம்ல ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க, நான் கண்டிப்பா ரிப்ளை பண்ணுவேன் ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஃபார்வர்ட் பண்ணுங்க. அதுக்கு அதையும் போய் பாருங்க.